இல்லை, முதல்ல அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. தமிழக வெற்றி கழகம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இக்கு ஆரம்பிச்சிருக்கேங்கன்னு, யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அதில் வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி, அதனால் மாற்றிருக்கலாம். இன்னொரு விஷயம் கூட நானும் வந்துட்டு மீடியாவில் தான் பார்த்தேன், ஏங்க நீங்கள் தமிழகம்னு அதில் சேர்த்துருக்கீங்க, கேரளாவில் வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஆந்திராவில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஏன் இதில் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லி சேர்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்டாங்க. அது கூட பேர் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவர் இன்னும் வர்றதுக்கு 2 வருஷம் இருக்கிறதுனால அப்பப்போ அதெல்லாம் சேஞ்சஸ்லாம் வரலாம், எதிர்பார்க்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. நிறைய பேர் வந்து கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை திட்டி தான் வந்து நீ இதெல்லாம் வந்து அரசியல் வரணுமா, உன்னோட பணத்தை தான் நீ சேமிக்க தான் வந்து பத்திரப்பட்ட தான் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்படி தான் வருது. அதை பற்றி அந்த கருத்து அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம், பட் உண்மையிலே அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கூட நினைக்கலாம்ல, அது நமக்கு தெரியாதுல்ல. அதாவது இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாது, என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அவர் என்ன நினச்சிருக்காருங்கிறது அவருக்கு தானே தெரியும். இப்போ 2 வருஷமாக தான் சார் அவர் ஆக்டிவாக இருக்காரு, அதுக்கு முன்னாடியெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து தெரியாது அவர் என்ன பண்ணாலும், இப்போ எது பண்ணாலுமே தெரியுது. அது இது வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதுனால தான் வந்து அவர் வந்து பாலிஷ் பண்ணினே இருக்காரு. இல்லை இல்லை, 2 வருஷம்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவர் 2015லேருந்தே இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த சென்னையில் வெள்ளம் வந்ததுலேருந்தே அவருடைய ஆக்டிவிட்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பட் கேப்டன் மாதிரி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவர் பண்ணலை. கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிப்போன்னு அவர் நினைக்கவே இல்லை. பட் 1978 அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்தார், அவர் 1980ஸ்லேருந்தே அவர் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 25 இயர்ஸ் கழித்து தான் வந்து கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். பட் விஜய் சார் வந்து இந்த மூமெண்ட் வரணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுறாரோன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாரோட அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், அப்போ வந்து விஜய் சார் சொன்னாங்க கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, இது சரியா? அது வந்து சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா கூட பேசாமல் இருப்பீங்க, 10 நாள் கழித்து பேசுவீங்க, உங்கள் அண்ணன் கூட பேசாமல் இருப்பீங்க, திரும்ப பேசுவீங்க, அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயங்களில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, ஆகவும் முடியாது. அது தப்பு, இல்லை அது வந்து அவங்களுக்குள்ள விஷயம் தானே, நாளைக்கே கூட அவர் வரலாம், அவர் கூட சேரலாம், அது நம்ம கையில் கிடையாதுல்ல. சார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். விஷால் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் பற்றி சார் வாழ்த்துக்கள். சார் விஷால் சார் வந்து இந்த கிரேட் மேன், ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்கே நகரில் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுற ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லே வந்து 10 பேர் கையெழுத்து மேட்டர்லேயே வந்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிச்சு, அவர் அரசியலில் எப்படி அனுபவம் உள்ள ஆள் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து கேப்டன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அந்த பொலிட்டிக்கல் இல்லை சினிமாவிலையும் இருக்கிறான், பொலிட்டிக்கலையும் இருக்கிறான். பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது நான் சினிமாங்கிறது வந்து நம்ம ஒரு டைரக்டர் சொல்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு போயிடலாம், பட் அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. பட் விஷால் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஏன்னா ஒரு விஜய் சார் வந்ததுக்கு அடுத்த நாளே அவர் நானும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் சொல்கிறேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், பட் நம்ம அவருடைய இதை நம்ம வந்து ஆர்கே நகரில் பார்த்துட்டோம்ல, ஒரு 10 பேரோட சைனே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணல. அடுத்து நீங்கள் கேளுங்க சார். யார் சார்? சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க சார், கேப்டனுடைய இடத்தை இனிமேல் எந்த ஒரு நடிகரும் நிரப்ப முடியாது சார், என்னுடைய கருத்து சார். பிரேமலதா மேடம் வந்து சொல்றாங்க நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மேடையில் அவங்க பேசுறாங்க, ஸோ அவங்களால நிரப்ப முடியுமா? நீங்கள் விஜய் சாரை தான் கேட்டீங்க, நான் விஜய் சாரை தான் நான் சொன்னேன், இல்லை நான் நடிகரில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? நீங்கள் நடிகரை கேட்குறீங்க, நான் நடிகரை சொல்கிறேன். அது வந்து இப்போ வந்து கேப்டன் கூடயே பயணித்தவர்கள் அன்னியார் அவர்கள், அதனால் அவங்க வந்து கேப்டனை பற்றி குணநலங்கள் தெரியும், கேப்டன் கட்சிக்காரங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க நிச்சயமாக கண்டிப்பாக கேப்டன் மாதிரி வழி நடத்துவாங்க. சார் வரட்டும் சார், அவர் வர்றேன்னு தான் சார் சொல்லியிருக்கிறாரு, இப்போவே கட்சியிலே வந்து பேரை இக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் 2 வருஷம் அவர் என்ன வந்து ரூட் லெவலில் வேலை செய்கிறாரு, எப்படி வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து கொண்டு போகிறாரு, அப்புறம்தான் சார் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போவே வந்து விஜய் சார் இப்போ பேர்லேயே 1008 குழப்பம் இருக்கும்போது உள்ளே வந்து ஃபீல்டு ஒர்க்கு வரணும் சார், ரூட் லெவலில் வரணும் சார். சினிமாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாதாரண விஷயம் சார், சினிமாங்கிறது ஒரு நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறதா நடிச்சுட்டு போயிடலாம் சார். ப்ளஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சினிமா அனுபவத்தில் 36 வருஷம் நான் இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் சார், ஃபஸ்ட்டு சினிமாங்கிறது கான்டாக்ட் சார், ரெண்டாவது வந்து சார் வந்து திறமை சார், ரெண்டாவது வந்து லக்கு சார், மூணாவது தான் சார் திறமை.
என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காண்டாக்டு, ரெண்டாவது வந்து திறமை, ரெண்டாவது வந்து லக்கு, மூணாவது திறமை. ஏன்னா ஒரு படம் நடித்து ரெண்டு படம் நடித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுவாங்க. சினிமாங்கிறது அப்படியே, பட் அரசியலுங்கிறது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். இவர் ரெண்டு வருஷம் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கணும்ல, மக்கள் பிரச்சனைகளை எப்படி கொண்டு போகிறாரு, அவருடைய கட்சி ரூட் லெவல் அமைப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே வந்து இவர் யாருக்கு போட்டின்னு நம்ம சொல்ல முடியும். கட்சி ஆரம்பித்து பேர் வச்ச உடனே சார் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து அது டாக்டருக்கு படிக்குதுன்னு சொல்ல முடியுமா, இப்போவே சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அவருடைய அரசியலும். வரட்டும், ரெண்டு வருஷம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் விஜயகாந்த் சார் வந்து அவங்க ரசிகரை வந்து ஓட் பேங்காக சேஞ்ச் பண்ணார், ஏன்னா அவர் ஆளுமையோட. இப்போ வந்து விஜய் சார் அதை பண்ண முடியுமா சார்? இன்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சார், அவர் வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லா கட்சியில் உள்ள ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் உள்ள நிர்வாகிகள் அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க. பட் அது அத்தனையுமே ஓட்டாக மாறுங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா அதே மாதிரி வந்து எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் அவர் படத்தை பார்ப்பாங்க. ஸோ வந்து ஓட்டு யார் போடுவா? அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யறதுக்கு உண்டான அந்த பெர்சன்டேஜ் வருமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். விஜய் சார் வந்து இப்போ வந்து படம் நடிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா போயின்னு இருக்குது, அது நீ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரசியல் வந்த பிறகு படம் நடிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சார். அதாவது ஒரு 200 கோடின்னு சொல்கிறாங்க, 200 கோடி சம்பளத்தை வந்து அவரை வந்து தியாகம் பண்ணிட்டு வர்றாருங்கிறதுங்கிறது உண்மையில பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ரெண்டு படம் முடிச்சுட்டு நான் வந்து படம் நடிக்கலைங்கிறது சொல்கிறது வந்து அந்த தைரியம் வந்து உண்மையிலே அதை பாராட்டப்பட ஒரு விஷயம். விஜய் சாரோட சினிமா வாழ்க்கையில யார் சார் நிரப்புவா? ஏன்னா அவர் விலகிட்டேன்னு சொல்கிறாரு, யார் நிரப்புவா உங்களோட கருத்து? சார் லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது சார், பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் சார், படம் வந்து கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா வசூலாயிடுச்சு சார். யார் நிரப்புவாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது சார். சினிமாவிலையும் அரசியல்லையும் வந்து எது வேணாலும் நடக்கும் சார். அது அந்த இடத்த நிரப்புறதுக்கு யார் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இன்னும் இப்போ தான் மாவட்ட செயலாளர் ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்து திரும்ப ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டு அந்த தேர்தல் பணிக்குழுலாம் அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து இல்லை இன்னும் தேர்தல் பணிக்குழு அறிவிக்கலை. இப்போ நான் நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த வாரம் தேர்தல் பணிக்குழு அறிவிக்கிறாங்க, அவங்க போய் பேசுவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் டேட்டை அறிவித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி பரபரப்புலாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.